ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த அழகான இரவு பொழுதில் உன் சாயப்பா உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். ஆம் செல்வமே, நாளை ஓர் திருப்பம் கிடைக்கப் போகிறது. முக்கியமான திருப்பம், திடீர் திருப்பமாக கிடைக்கப் போகிறது. உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது. அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. செல்வமே, முழுமையாக கேள். முடிவில் உன் முகம் புன்னகையில் பூத்து மலரும். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் என்று கேட்கிறாய்தானே? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் தினமும் அழுது புலம்புகிறேனே என்றுதானே கூறினாய்? எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் என்றுதானே கேட்டாய்? இதற்கு விடிவே இல்லையா சாயப்பா என்று எப்படி என்னிடம் ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொண்டாய்? சில சமயங்களில் உன் மனவேதனைகளை ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது தங்கமே. உன் முகம் வாட்டமாகிவிட்டது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய், சொல்ல முடியாமல் தவிக்கவும் செய்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்பி விடுகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்பவர் யாரும் இல்லையே என்று ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவரை தேடுகிறாய்? உன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தரமாட்டேன். கொஞ்சம் பின்னோக்கி நினைத்துப்பார். நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய், எத்தனை சிக்கல்களிலிருந்து மீண்டு வெளிவந்திருக்கிறாய். உன்னிடத்தில் வேறு எவரேனும் இருந்திருந்தால் இந்நேரம் மனம் ஒடிந்து உருக்குலைந்து போயிருப்பீர்கள். ஆனால் என் செல்ல பிள்ளையாகவோ அத்தனை பிரச்சனைகளை மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய். உண்மைதானே, உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து வெளிவந்து விட்டாய். தடைகள் வரும்போதெல்லாம் பல யுத்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்து விட்டாய். அத்தனை புத்திசாலி என் பிள்ளை என்று பல முறை உன்னை நினைத்து கர்வப்பட்டுள்ளேன். உனக்கு வந்த பல சிக்கல்கள் தான் உன் பலத்தையே நீ அறிந்தாய். உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி உள்ளேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையோடும் நேர்மையோடும் செயல்பட்டாய். ஆம் செல்லமே, இதுதான் எனக்கு பிடித்த ஒன்று. இத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையோடும் நேர்மையோடும் செயல்பட்டாய். இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோடு என் முகத்தையே பார்த்து கொண்டு காத்திருக்கிறாய். அதனால் தான் சொல்கிறேன், நீ என் பிரியமான செல்ல பிள்ளை. இனி என் பிள்ளை பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், சிக்கல்கள் எல்லாம் போதும். இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன். இனி உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன். உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரப்போகிறது. நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கப் போகிறது. சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளர்ந்துவிடும். உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள். நீ உதவி நின்று நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக போகிறது. பிறை நிலவாயிருந்த உன் வாழ்க்கை இனி இந்த நாள் முதல் பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய்தானே? இனி உன் வாழ்க்கை அர்த்தப்பட போகிறது. இனி இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை. இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய். இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும். உன் அப்பாவின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. இனி நீ வளர்விரையாய் வளரப்போகிறாய். நிச்சயம் நாளை ஒரு திருப்பமாக நடந்து உன் கையில் அத்தனையும் வந்து சேரப்போகிறது பார். செல்வமே, நீ நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. எப்பவுமே இதைத்தானே சாயப்பா சொல்றீங்கன்னு நீ கேட்கிறாய் என்னிடம். எப்பவும் சொல்றதே போலத்தான் உன் அப்பா இப்பவும் அதை சொல்றேன்னு மட்டும் நினைக்காதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதை நீயே உணரப்போகிறாய். அதற்கான அதிர்ஷ காத்து உன் பக்கம் வீசப்போகிறது. பகல் இரவுங்கிறது இரண்டுமே நேரம் மட்டும்தான். இரண்டு நேரமுமே எப்பவுமே வெளிச்சமாகத்தான் இருக்கு. ஆனா பகல்ல வெளிச்சத்தை உணர்கிறாய் நீ, இரவுல இருளை மட்டும்தான் பார்க்கிறாய். அழகான வானத்திலே ஒளிர்ற அந்த நட்சத்திரங்களையும் நிலாவையும் கவனித்துப்பார். எப்போதுமே நீ இருளையே யோசித்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உன் வாழ்க்கையில உனக்கு துன்பம் பெரிசாக தோணுது. அந்த இருளான இரவிலே ஒளி தர்ற நட்சத்திரங்கள் கொஞ்சம் கவனிச்சுப்பாரேன். அதிகமாக தெரிகிற கஷ்டத்தை மட்டும் நீ பார்த்து கொண்டிருந்தேனா ஒளியாக தெரிகிற நட்சத்திரங்களை நீ எப்போது பார்ப்பாய்? நீ எப்போதுதான் பார்க்க போகிறாய்? அதை பார்க்கவும் நீ மறந்து போய்விடுகிறாய். மனசால மறுத்தும் போய்விடுகிறாய். கஷ்டத்திலும் அப்பா உனக்காக ஒரு சந்தோஷம் வச்சிருப்பேன்.
எந்த ஒரு தீமைகளிலும் ஒரு நன்மை இருக்கும் தங்கமே. கஷ்டம்னு நீ விலகி போனா நீ ஒரு சந்தோஷத்தை இழந்துடுவேன்னு தான் அர்த்தம். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வைத்து கொண்டு உன் கையில் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியை கொண்டாட பழகிவிடு. அழுதுகிட்டே இருந்தேனா ஆனந்தத்தை எப்படி உன்னால் உணர முடியும்? பிரச்சனைகள் துன்பங்களில் மட்டுமே உன் மனது செலுத்தாமல் உன் கண்ணு முன்னாடி தெரிகிறத சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாடிவிடு. சிதறி கிடைக்கிற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டால் அதுக்கப்புறமா அதுக்கடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும், தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்போதான் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிற உதவிகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பெற முடியும். நாளை பார், நாளை விடியல் முதல் பார், உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. ஏன், இப்போது கூட இந்த பதிவை கேட்ட நேரம் முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கப் போகிறேன். நிம்மதியாக தூங்கு தங்கமே. உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உதவிகளை அனுப்பி வைக்கப் போகிறேன். பெற்றுக்கொள். நானே கூட உருவாக உதவி செய்ய வருவேன். வாய்ப்புகளை மட்டும் நழுவ விட்டு விடாதே. செல்வமே, உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அங்கங்கே சிதறி கிடக்கிறது. நீதான் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். உன் கண்ணுக்கு தெரியாத எங்கோ நடக்கின்ற ஏதோ ஒன்றுக்காக நீ கவலைப்படுவதும் கண்ணீர் விடுவதும் சரியில்லை என் செல்வமே. இந்த நொடி உனக்கு நான் கொடுத்த அழகான சந்தர்ப்பம். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதை விட்டுட்டு நீ இப்படி கவலையோடு உட்கார்ந்திருக்கலாமா? தூங்கி எவ்வளவு நாளாகிவிட்டது. இப்படி கவலையிலேயே உட்கார்ந்திருந்தால் எப்படி தூங்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும்? நிம்மதி வாழ்க்கையில் வேண்டும் தங்கமே. நிம்மதி இருந்தால்தான் நன்றாக தூங்கி எழ முடியும். நன்றாக தூங்கினால்தான் மன அழுத்தம் இருக்காது. செல்வமே, இப்படி கவலையோடு உட்கார்ந்திருக்கலாமா? சொல். அடுத்த நாளும் அதற்கடுத்த நாளும் என்று ஒவ்வொரு நாளும் நீ இந்த நாளை சரியாக செய்துவிட்டால் மகிழ்ச்சியாக மாறிவிடும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ வீடு கட்டும் போது அடித்தளம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து தானே அந்த வீட்டின் உறுதித்தன்மை அமைகிறது. அதுபோல்தான் என் செல்வமே வாழ்க்கையும். உன் வாழ்வின் அடித்தளம் அன்பினாலும் பக்தியினாலும் பிறர் உயிர்களுக்கு தீங்கு ஏற்படாத நல்ல குணத்தினாலும் அமைந்து விட்டால் உன் வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷம்தான் நிலைத்திருக்கும். எந்த துன்பமும் அண்டவே அண்டாது, நெருங்கவே நெருங்காது, எந்த துன்பமுமே நேராது. உன்னை படைத்தவரே உன்னை கண்டு பெருமிதம் கொள்வார். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நீ முதலில் தேடு. அத்தியாவசியமில்லாத சில ஆடம்பரத்தை குறைத்துக்கொள். அப்போது உனக்கான தேவையும் குறைந்துவிடும், மன நிம்மதியும் வந்து சேரும். நல்லதே நினை, நல்லதே செய். பின்பாரேன், உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே கிடைக்கும். எதையும் நினைத்து நீ கலங்க தேவையில்லை. நாளைய விடியல் நல்ல வாய்ப்புகளை தரும் நல்ல விடியலாக அமையப் போகிறது. உனக்கு துணை நானே, தவிக்க விட மாட்டேன். என் ஆசை பெற்ற செல்வ பிள்ளை நீ. நம்பிக்கையோடு தூங்கு, மன நிறைவோடு தூங்கு, மகிழ்ச்சியோடு தூங்கு. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும. நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.